பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர ஆள் இல்லை என்றும், அதை நிரப்புவதற்கே நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பொள்ளாச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்றும், பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்து தந்தால் பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் உள்ள மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பொள்ளாச்சியில் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரிகள் உள்ளதாகும். 1640 மொத்த இடங்களில் 674 மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர ஆள் இல்லை என குறிப்பிட்ட அவர், அதை நிரப்புவதற்காகவே நான் முதல்வன் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும், வரும் காலங்களில் தேவை ஏற்பட்டால் பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்குவது குறித்து முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் தொழில்நுட்ப படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருக்கவும் சுய தொழில் பயிற்சி எடுக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொழில் முனைவோர் பயிற்சி முகாம் அமைத்து பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும், இதனை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.